ஹாய் ஹாய் உன்னை ரீச்சே பண்ண முடியல ரிமோட் வில்லேஜில் மேரேஜ் அதான் சிக்னல் இல்லை ஏய் ஹாய் ஹாய் என்ன பண்ணுற ஏய் இந்தாடி ஸ்வீட் வேண்டாம் குஜராத் ஸ்பெஷல் ஏய் எடுத்துக்கொடி ஆக்சுவலாக எல்லாருக்கும் நீ தான் ஸ்வீட் கொடுக்கணும் இப்போ நான் கொடுக்குறேன் அப்புறமா நீ கொடு என்ன வளர்ற எனக்கு பதிலாக நீயே ஸ்வீட் தரணும் எங்கிட்டே நடக்கிறியா எனக்கு எல்லாம் தெரியும் டி எப்படி ப்ரப்போஸ் பண்ணா என்ன கிஃப்ட் பார்த்து அசந்துட்டியா என்னடி அப்படி பார்க்குற எந்த பொண்ணாக இருந்தாலும் ஒரு பையன் காண்டம் காட்டி கூப்பிட்டா அந்த பொண்ணு அழதா செய்வான் வாட் ஆர் யூ மேட் அவன் அப்படி பண்ணுவானா பண்ணா இல்லை பிரியா தப்பு பண்ணிட்டேன் அவன் உன் மேலே எவ்வளோ அன்பு வச்சிருக்கான் தெரியுமா நான் என்ன பேசுறேன் என்ன செய்யறேன் எதுவுமே புரிய மாட்டேங்குது கால பால் வாங்க பஸ் ஸ்டாண்டுக்கு போய் மறந்து அங்கேயே உக்காந்துட்டேன் ஏன் ஏன் தான் எனக்கே தெரியல பசங்க கிட்ட கேட்டா அதே தான் கன்ஃபார்ம் பண்றானுங்க அதானே எது ஏ லவ் தான் ஏதோ தெரியாத மாதிரி பேசுற என்ன ரமேஷ் பிரியா பின்னாடி தானே சுத்திட்டு இருந்த ஆமா அப்ப ஏன் கிட்ட லவ்ங்கற ஏச்சி ஆசியா பாரு உன்னைய போய் லவ் பண்ணுன பூஜா நானு என்ன போய் மட்டமா நினைச்சிட்ட பாத்தியா உனக்கு எதுனா அந்த மாதிரி ஃபீலிங் தான் மாத்திக்கோ பூஜா ஒரே நேரத்துல நிறைய ஃபிகருங்க உஷார் பண்ற டோமர்ல நானு ராமர் ஒரே பொண்ணு நினைச்சிட்டு இருக்கிற ராமர் ஏய் அவ காலேஜ் டா நீ +2 இருக்கட்டும் நீங்க படிப்புல சீனியர் நான் வயசுல சீனியர் நாங்க எல்லாம் அவசரப்படாம பொறுமையா படிச்சு வந்தவங்க உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா கார்லயோ பஸ்லயோ எங்கனா அடிபட்டுடுவேனோ பயந்து 8 வயசுல தான் என் அம்மா ஸ்கூல்லயே சேர்த்துச்சு ஏய் கோ டச்சிட்டு ஓவரா பேசுற அவ காலேஜ் பஸ்ல வரானே லோக்கலா நினைக்காத அவ அப்பா அம்மா யுஎஸ்ல இருக்காங்க அவ கேஷுவலா பழகிறது எல்லா ஃப்ரெண்ட்ஸ்க்காக தான் கரெக்ட் நீ அவ ஃப்ரெண்ட் அவளுக்கு என்ன பிடிக்கும் என்னென்ன பிடிக்காது எல்லாமே உனக்கு தானே தெரியும் அவகிட்ட நான் ஐ லவ் யூ சொன்னா அவ டக்குன்னு ஓகே சொல்லிடணும் அதுக்கு நீ தான் பூஜா ஹெல்ப் பண்ணணும் என்ன பண்ணணும் நான் அவளுக்கு ஒரு கிஃப்ட் வாங்க போறேன் அதுக்கு நீ வந்து செலக்ட் பண்ணி கொடுக்கணும் அப்படியே லவ் இல்ல கொட்டுற மாதிரி ஒரு கிஃப்ட் வாங்கணும் ரமேஷ் ரமேஷ் இது வாங்கி தரியா ரமேஷ் ரமேஷ் இது வாங்கி தரியா ஏய் நீ நிஜமாவே ஃபேஷன் காலேஜ் தான் படிச்சியா நான் என் ஆளுக்கு எதுனா வித்தியாசமா வாங்கி தரணும்னு நினைக்கிறேன் நீ விட்டா கிரீட்டிங் கார்டு வாங்கி தர சொல்லு போல இந்த புடி வா என்னது இது அரசியல பேர் எழுதுறது சார் ரமேஷ் பிரியா எழுதி தரீங்களா மாலிகா கிட்ட கேட்டா அவளுக்கு தெரியும் பஸ் ஸ்டாப்ல தான் இருப்பா குமார் குமார்ட்ட கேக்கலாம் சாரி குமார் என்னத்துக்கு அன்னைக்கு நீ காலேஜ் வந்த போது நான் அப்படி பேசினதுக்கு நாங்க தாங்க சாரி கேக்கணும் நாங்க எல்லாம் லோ கிளாஸ் பசங்க எங்களுக்கு தான் யோசிக்க தெரியாது இல்ல இல்ல நான் தான் அவசரப்பட்டேன் ரமேஷ் எங்க அவனை பார்க்கணும் ரமேஷ பார்க்கணுமா எங்க பார்க்க போறேன் நல்லா ஜாலியா ஏரியாவுல சுத்தி திஞ்ச பையன் ஊரை விட்டே ஓட்டானே ஊரை விட்டு போயிட்டானா எங்க குஜராத்துக்கு குஜராத்தா Thank you.
டேய் ரமேஷ் என்னடா இங்க ஊரே காத்தாடி ஊட்டுனீங்க இது இங்க என்னடா பண்ணப் போற நம்ம பாரு பாட்டி தாத்தால இருந்து எல்லாரும் ஊட்டுனுகுதுங்க ஓம் பச்சைங்க வலிகவாது கோவப்பட்டேன் இப்போ எனக்கு புரியுது I'm sorry ரமேஷ் சாரி சொன்னா வலி போயிருமா என்ன ஏதோ அநாத மாதிரி யாருனே தெரியாதுன்னு சொல்லிட்டு தூக்கி அஞ்சிட்டு வந்த அந்த வலி போயிருமா தப்புதான் ஏன் நிலைமையில இருந்து யோசிச்சு பாரு இன்னும் உன் நிலைமை பெருசா இதே காண்டமோ உன் கூட படிக்கிற பையனோ இல்ல உன் சொந்தக்காரன் பையன் எடுத்துன்னு வந்திருந்தா போலீஸ் கிட்ட அப்படியா சொல்லியிருப்ப போடா தமாஸ் பண்ணாதான் லேசா எல்லாம் எடுத்துன்னு போயிருப்ப இதே நான் தெரியாம எடுத்துன்னு வந்த உடனே இதே வெடிச்சிருச்சோ ஏன் ஏன்னா நாங்கெல்லாம் லோக்கல் சேரி குப்பம் லுச்சா இல்ல இல்ல ரமேஷ் நீ தப்பா யோசிக்கிற இப்பதான் பிரியா கரெக்டா யோசிக்கிறேன் உன் மேல காதல் வந்த உடனே எனக்கு மூளை வேலை செய்யல செஞ்சுதான் யோசிச்சிருப்பேன் இவ தகுதி என்ன நம்ம தகுதி என்னன்னு தூக்கும் போது வர வழி பெருசு இல்ல பிரியா ஆனா அந்த வழிய மறைச்சிட்டு சிரிச்சிட்டு இருக்கேன் பாத்தியா அதான் கொடுமை ஆனா ஒண்ணு பிரியா என் அம்மா யாரு அவ மனசுல நான் எங்க இருக்கேன் அது மட்டும் எனக்கு நல்லா புரிய வச்சுட்டேன் அதுக்கும் உனக்கு 1000 தேங்க்ஸ் பிரியா ப்ளீஸ் ரமேஷ் பிரியா சில சமயம் நமக்கு என்ன தேவைப்படுதோ அது நமக்கு கிடைக்காது அதுக்கப்புறமா நமக்கு என்ன கிடைக்குதோ நமக்கு தேவைப்பட்டதோட அதிகமா இருக்கும் எனக்கு நீ தேவைப்பட்ட அப்ப எனக்கு அம்மா கிடைச்சாங்க இப்ப நான் உனக்கு தேவைப்படுறேன் கண்டிப்பா என்ன விட பெட்டரா உனக்கு வேற ஒண்ணு கிடைக்கும் பிரியா ஏன் இப்படி பேசுற எனக்கு நீதான் பெட்டர்னு தோணுது இது அன்னைக்கு தெரியல உனக்கு அன்னைக்கு நம்ம மனசுல லோக்கல் தானே இன்னைக்கு நம்ம ஒண்ணா சேர்ந்தோம்னு வெச்சுக்கே நாளைக்கு வேற ஏதாவது ஒரு பிரச்சனை வந்தா திருப்பியும் நான் லோக்கல் ஆயிடுவேன் என்ன விட்டுடு பிரியா மேல மேல பேச எனக்கு சுத்தமா பிடிக்கல